இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் அவர்களின் படைப்பில் திரு கண்ணன் ரவி குழுமத்தின் தயாரிப்பில் நடிகர் சாந்தன் அவர்களும் நடிகர் சஞ்சய் அவர்களும் நடிகை ஆனந்தி அவர்களும் முக்கிய பாத்திரங்களை ஏற்று நடித்து இன்றைக்கு திரைக்கு வந்திருக்கிற ராவணக்கோட்டம் திரைப்படத்தை பார்த்தோம். கண்ணன் ரவி அவர்கள் என்னுடைய நண்பர், எங்கள் ஊரை சார்ந்தவர். முதன்முறையாக இந்த திரைப்படத்தை அவர் தயாரித்திருக்கிறார். விக்ரம் சுகுமாரன் அவர்கள் மிகச்சிறப்பாக இதனை இயக்கியிருக்கிறார். இந்த திரைப்படம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள சுற்றுச்சூழல், அங்குள்ள மக்களின் வாழ்க்கை, அந்த சமூகத்தில் அங்கே நிலவுகிற அரசியல், கார்ப்பரேட் நிறுவனங்களின் நடவடிக்கைகள் ஆகிய பல கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இரண்டு சமூகத்தினருக்கிடையில் உள்ள நட்புறவையும் அரசியல் கார்ப்பரேட் தலையீடுகளுக்கு பிறகு ஏற்படுகிற பகையையும் அதனால் ஏற்படுகிற கடுமையான பாதிப்புகளையும் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மிகச் சிறப்பாக படமாக்கியிருக்கிறார். தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டம் என்றாலே தண்ணீர் இல்லாத மாவட்டம் என்று அனைவரும் அறிவோம். அரசு அதிகாரிகளை, அரசு பணியாளர்களை தண்டனை அடிப்படையில் பணியிட மாற்றம் செய்வதற்கு கூட ராமநாதபுரம் மாவட்டத்தில் தூக்கி அடிப்போம் என்று அச்சுறுத்துவார்கள். அப்படி ராமநாதபுரம் மாவட்டம் தரிசு பூமியாக மாறியதற்கு என்ன காரணம், ஏன் அது கருவேலக்காடுகள் நிறைந்த பகுதியாக இருக்கிறது, அதனை எப்படி கார்ப்பரேட் நிறுவனங்கள் அணுகுகின்றன, அரசியல் தலைவர்களும் எவ்வாறு அதை பயன்படுத்த பார்க்கிறார்கள் என பல கோணங்களில் இந்த திரைப்படத்தை உண்மை நிலவரங்களை அடிப்படையாக கொண்டு இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் மிக சிறப்பாக காட்சிப்படுத்தியிருக்கிறார். அதிகாரிகளின், காவல்துறை வருவாய்த்துறை அதிகாரிகளின் நிலைப்பாடுகள் என்னவாக இருக்கிறது, சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் போன்ற அரசியல்வாதிகளின் அணுகுமுறைகள் எவ்வாறு இருக்கின்றன, கார்ப்பரேட் நிறுவனங்கள் அந்த தரிசு பூமியை, கருவேலங்காட்டை எவ்வாறு பயன்படுத்தி கொள்ள முயற்சிக்கின்றன, இந்த போட்டிகளுக்கு இடையில் அங்கு வாழும் சாதாரண எளிய உழைக்கிற மக்கள் எவ்வாறு பகடைக்காய்களாக ஆக்கப்படுகிறார்கள் என்பதை விவரிக்கிற ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் விளங்குகிறது. பொதுவாக சாதி தொடர்பான பிரச்சனைகளை மையப்படுத்தி படைக்கப்படுகிற திரைப்படங்கள் ஏதேனும் ஒரு சாதி சார்பு நிலையை வெளிப்படுத்துவதாக அமைந்து விடுவதை நாம் பார்க்கிறோம். குறிப்பிட்ட ஒரு சமூகத்தின் பெருமையை பேசுவதாக
அந்த சமூகத்தின் வரலாறை சொல்லுகிறோம் என்ற பெயரில் ஒரு சார்பு நிலையை பதிவிடுவது, காட்சிப்படுத்துவது திரையுலகில் நாம் கண்டிருக்கிற அம்சங்களாகும். ஆனால் இயக்குனர் விக்ரம் சுகுமாரின் இந்த படத்தில் இரண்டு வெவ்வேறு சமூகங்களுக்கிடையிலான பிரச்சனைகளை படமாக்கியிருக்கிறார். ஆனால் ஒரு சார்பு இல்லாமல் யார் எந்த சமூகம் என்று வெளிப்படுத்தாமல், அதே வேளையில் அவர்கள் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்த சமூகங்களை சார்ந்தவர்கள்தான் என்று உணர்த்தக்கூடிய வகையில் மிக லாவகமாக வசனங்களையும் கதை அமைப்பையும் காட்சி பதிவுகளையும் நேர்த்தியாக படமாக்கியிருக்கிறார். குடிநீர் இல்லாமல் விவசாயத்துக்கு பாசனம் செய்ய நீர் இல்லாமல் மக்கள் அவதிப்படும் நிலையில் அங்குள்ள கருவேலங்காட்டை அழிப்பது அவசியமானதாக இருக்கிறது என்பதை ஒரு ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவரை ஒரு அதிகாரியை கொண்டு இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் பேசியிருக்கிறார். கருவேலங்காட்டை அழிக்காமல் அங்குள்ள குடிநீர் பிரச்சனையை தீர்க்க இயலாது. அதனை அழிக்க முற்படுகிற போது கார்ப்பரேட் நிறுவனங்கள் அல்லது அரசியல் தலைவர்கள் தலையீடு செய்வார்கள், தடுக்க பார்ப்பார்கள், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்துகிறார். உலகம் முழுவதும் குறிப்பாக மூன்றாம் உலக நாடுகளில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் எந்த அளவுக்கு இயற்கை வளங்களில் மேலாதிக்கம் செய்கிறது என்பதை நாம் அறிவோம். அதனை மிக தத்ரூபமாக இந்த திரைப்படத்தில் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் பேசுகிறார். 5 பேரை காவல்துறையினர் துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்துகிறார்கள். அதில் கதாநாயகன் செங்குட்டுவன் துப்பாக்கி காயங்களோடு தப்பித்து விடுகிறார். அதன் பிறகு எதிரிகளை இருவரும் சேர்ந்து பழிவாங்கி அவர் காதலியோடு கைகோர்க்கிறார். ஒட்டுமொத்தத்தில் இந்த திரைப்படம் காதலையும் பேசுகிறது, நட்பையும் பேசுகிறது, சமூக ஒற்றுமையையும் பேசுகிறது, சமத்துவத்தையும் பேசுகிறது, சாதி அடிப்படையிலான முரண்பாடுகளை அரசியல்வாதிகள் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. கார்ப்பரேட் நிறுவனங்கள் இயற்கை வளங்களை, சுற்றுச்சூழலை சுரண்டுவதற்கு எவ்வாறு அரசியல்வாதிகளை அல்லது அதிகாரிகளை பயன்படுத்துகிறார்கள் என்பதையும் பேசுகிறது. இப்படி பல்வேறு கோணங்களில் பல்வேறு செய்திகளை ஒரே கதையமைப்பில் கொண்டு வந்து மிகச் சிறப்பான ஒரு காவியமாக இதை விக்ரம் சுகுமாரன் படைத்திருக்கிறார். அவருக்கு எமது பாராட்டுகள். இந்த படத்தின் மிக முக்கியமான இரண்டு கதாபாத்திரங்களாக இரட்டை கதாநாயகர்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் மதி என்கிற பாத்திரமும் செங்குட்டுவன் என்கிற பாத்திரமும் மிகச்சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. சாந்தனு அவர்கள், இயக்குனர் பாக்கியராஜ் அவர்களின் அருமை புதல்வர், அதேபோல் சஞ்சய் அவர்கள், இரண்டு பேரும் இந்த படத்தில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரையில் மிக முக்கியமான ரோல் பாத்திரத்தை ஏற்று படத்தை வெற்றிகரமாக நகர்த்துகிறார்கள். தொய்வின்றி படம் ஓடுகிறது, விறுவிறுப்பாக இருக்கிறது. இன்றைய சமூக சூழலை நாம் அறிந்து கொள்வதற்கு அரசியல் கார்ப்பரேட் நிறுவனங்களின் தலையீடுகள் போன்றவற்றை புரிந்து கொள்வதற்கு இளைய தலைமுறையினருக்கு பாடம் சொல்லுகிற, வகுப்பெடுக்கிற ஒரு படமாக இந்த படம் முற்போக்கு சிந்தனை உள்ளவர்களுக்கு
ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு படமாக இந்த படம் அமைந்திருக்கிறது. விக்ரம் சுகுமாரன் அவர்கள் ஒரு முற்போக்கான சிந்தனையாளர், ஒரு நல்ல திரைப்படத்தை மக்களுக்கு அளிக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு இந்த படத்தை அவர் இயக்கியிருக்கிறார். காதல் இல்லாமல் இல்லை, ஆனால் அதில் விரசம் இல்லை. மிக அழகிய காதல், இனிய காதல் என்று நாம் மகிழக்கூடிய அளவுக்கு, போற்றக்கூடிய அளவுக்கு இந்த படத்தில் காதலும் அமைந்திருக்கிறது. படம் தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில், இளைய தலைமுறையினருக்கு நல்ல ஒரு திசை வழியை காட்டக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. இதை தயாரித்த நண்பர் தொழிலதிபர் திட்டக்குடி கண்ணன் ரவி அவர்களை நான் நெஞ்சார பாராட்டுகிறேன். படக்குழுவினர் அனைவருக்கும் இசையும் மிகச் சிறப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவு பாராட்டுதலுக்குரிய வகையிலே அமைந்திருக்கிறது. வசனம் பல இடங்களில் நறுக்கு தரித்தார் போல மிக இயல்பாகவும், அதே நேரத்தில் ஆழமாகவும் சமூக ஒற்றுமையை, சமூக நல்லிணக்கத்தை, சமூக சமத்துவத்தை வலியுறுத்தக்கூடிய வகையிலே அமைந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இயக்குனர் விக்ரம் சுகுமாரன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள், வாழ்த்துக்கள். சார், நீங்கள் பேசும்போது எந்த குறிப்பிட்ட சாதியும் இதில் அடையாளப்படுத்துறேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் அந்த படத்தோட ட்ரெய்லர் இருக்கிறப்ப ராடார் அமைப்புகள் வந்து எங்களோட ஜாதியை புண்படுத்துகிற மாதிரியோ இருக்கு, காட்சிகள் வச்சுருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. நீங்கள் முழு படமும் பார்த்துட்டீங்க, அப்படி ஏதாவது இருக்கா அந்த படத்தில்? அந்த மாதிரி எனக்கு எதுவும் எந்த இடத்துலையும் இருக்கிற மாதிரி தெரியல. தலைவர்கள் சிலையை வைத்து அதில் செருப்பு மாலை போட்டு அந்த மாதிரி சில சம்பவங்கள் தமிழகத்தில் நடக்குது. அதை வந்து ஒரு காட்சியாக பண்ணியிருக்காங்க. எந்த சமூகத்தையும் சொல்கிற மாதிரி தெரியல. அதில் வந்து எல்லா தலைவர்களுடைய படத்தையும் தொடக்கத்திலேயே அவங்க பத்து தலை ராவணன் மாதிரி பிரபு அவர்களை காட்டுறாங்க. அதில் ஒரு பக்கம் அம்பேத்கர் இருக்கார், இன்னொரு பக்கம் முத்துராமலிங்க தேவர் இருக்கார், பிரபாகரன் இருக்கிறார், அதில் பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார், பெரியார் இருக்கிறார், வாவுசி இருக்கிறாரு. அதனால் இது வந்து எந்த ஒரு சமூகத்தையும் பிரதிபலிக்கக்கூடிய எந்த காட்சி அமைப்புகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. எந்த காட்சி சொல்கிறாங்க? அமைப்புகள் வந்து கருவேல மரத்தோட காமராஜர் காலத்தில் வந்ததுன்னு சொன்னதாக சொல்லியிருக்காங்க. இல்லை, அது வந்து ஒரு எல்லாரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் அதுக்கான எந்த ஆதாரமும் கிடையாது. அதாவது அமெரிக்கா போன்ற நாடுகளிலிருந்து நம்ம கடுமையான பஞ்சத்தில் இருந்த காலத்தில் பெருந்தலைவர் காமராஜர் கோதுமையை வரவழைச்சார், இது சிஎஸ்எம் மாவு வரவழைச்சார். அவர் நம்முடைய வறுமையை போக்குறதுக்கு, குழந்தைகளுக்கு உணவு கிடைக்கிறதுக்கான ஏற்பாட்டை செய்தார் பெருந்தலைவர் காமராஜர். அதில் அமெரிக்காக்காரன் கலந்து விட்டான் அப்படின்னு ஒரு கருத்து உண்டு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. அப்படி பார்க்க போனால் இப்போ துபாய் கூட போனால் கூட கருவேல மரம் இருக்குது, அங்கே யார் போய் போட்டாங்க அப்படின்னு கேள்வி இருக்குது. துபாயில் கூட இருக்குது கருவேல மரம், அடர்த்தியாக இல்லை, அங்கேயும் இருக்குது. இது உலகம் முழுக்க இந்த சீமக்கரு வேலை மரங்கள் இருக்கிறது பல நாடுகளில் நம்ம பார்க்க முடியுது. அது அந்த அந்த அது அது அப்படி சொல்லப்படுகிறதே தவிர அது வந்து உண்மையானு தெரியாது. கவிஞர் விடுதலை சிகப்பி அவர் மேலே ஐந்து வழக்குகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க, ஐந்து பிரிவுகளில். அது எப்படி பார்க்குறீங்க, அந்த கரு சுந்தர பறிக்கப்படுறதா பார்க்குறீங்க? இல்லை, அவர் வந்து ஒரு கற்பனையாக புனைவாக ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட சமூகம்தான் இந்த தொழிலை செய்யணுங்கிற மாதிரி காலங்காலமாக இருந்துகிட்டு வர்றது, அந்த மரபை உடைக்கிற மாதிரி அந்த கவிதை புனையப்பட்டிருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட மதத்தை சார்ந்தவர்களை காயப்படுத்தியிருப்பதாக சொல்லி அவர்கள் புகார் தந்திருக்கிறார்கள். அதற்கு வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அதில் எதுவும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை.